எல்லாத்தாலையும் பண்ணுறதுக்கு தைரியம் முதல்ல வராது. சினிமா எடுக்கிறதுக்கே தைரியம் வராது. அதுலேயும் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கு இன்னும் தைரியம் அதிகமாக வராது. அது மாதிரி துணிச்சலோடு எடுக்க வந்த முதல்ல உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் சார். அதுக்கு அடுத்தபடியாக செல்வசேகரன், அவர் எப்படி இப்படி ஒரு துணிச்சலை செகண்ட் பார்ட்டா ரொம்ப ஒரு முள் மேலே நடக்கிற ஒரு விஷயம், கத்தி மேலே நடக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது. அது எப்படி அவருக்கு இந்த செகண்ட் பார்ட்டை எப்படி எடுக்கணும்னு அவருக்கு அந்த துணிச்சல் வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பாக செல்வசேகரன் சார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விக்ரம், ஒரு இடம் இன்னைக்கு அவர்கிட்ட அவ்வளவு ஒரு வேகம் இருக்கு, கிரிக்கெட்லாம் அவ்வளவு ஒரு பூந்துளாடுறாரு எல்லா விஷயத்திலையும். இந்த வருஷத்துல அவருக்கு நல்ல படங்கள்லாம் இருக்குது. இந்த படம் நிச்சயமா வெண்ணிலா கபடிக்குள்ள பார்ட் டூ அவருக்கு பெரிய இதா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அவர் நல்ல படங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம பிக்சர் பாக்ஸ் அலெக்சாண்டர் அவர்கள். அவர் வந்து நல்ல கருப்பன் அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி நினைச்சு வாங்கியிருக்க படம். அதுபோல தர்மத்துறை நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த படத்தை முழுக்க வாங்கி ரிலீஸ் பண்றாரு அலெக்சாண்டர். ராசியானவர் இளம் திரையுலகம் வந்து அவர் இடம் ஆடு, அவரும் இந்த படத்து மூலமா எல்லாருக்கும் பேர் புகழும் பெறணுங்கிறது என்னுடைய ஆசை. இது அது இல்லாமல் நிறைய தாசனை நடிச்சிருக்காரு, ரவிமணி அவர்கள், அம்புக்குட்டி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் படத்தினுடைய ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு யதார்த்தமான கதை கிராமத்து நாயகி ரொம்ப நல்லா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கேமராமன் முதல் கலை எல்லாருமே அவங்க வேலையை நல்லா பண்ணிக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா பசுபதி முதல் கிஷோர் முதல் எல்லாருமே அருமையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே பக்கத்துல இருக்கவங்க நம்ம நேசிக்க தவறிடும் எல்லா விஷயங்களையும், குடும்பங்கள், அண்ணன் தம்பி, நம்மளுடைய உறவு முறைகள் எல்லாத்தையுமே நம்ம நேசிக்க தவறிடும். கபடிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டா முப்பாட்டன் இவங்க உருவாக்கிய ஒரு விளையாட்டு. ஆனா காலப்போக்கில் அதை அழிந்து போகும்போதுங்கிற ஒரு பயம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குதான் ஒரு நல்ல ஒரு இது கொடுத்திருந்தாரு சுசீந்திரன் அவர்கள். ஆக்சுவலி இளைய தளபதி அவர்கள் கபடிக்கு ஒரு நல்ல இது கொடுத்திருந்தாரு கில்லி படம் மூலமா. இருந்தாலும் இந்த இளைஞர்கள்கிட்ட அந்த மோகம், மேற்கத்திய மோகம் தான் எப்பவுமே அதிகமா இருக்குது. எப்படி நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அந்நிய கல்ச்சரை நம்ம ரொம்ப ரசிக்கிறோமோ அதே இது இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. எப்படி கிரிக்கெட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், ஒரு விளையாட போனாலும் சரி, ஒரு பாட்டுக்கு போனாலும் சரி, கிரிக்கெட்டை பத்தி விழுந்து விழுந்து பேசுறாங்க, அதை பத்தி ஓவரா பேசுறாங்க பரவாயில்ல, ஆனால் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலா கபடியும் பேசப்படணுங்கிறதா நம்மளுடைய ஆசை. கபடிங்கிறது நம்ம வீர விளையாட்டு, ஒரு செலவு இல்லாத விளையாட்டு, நம்மளுடைய உடற்பயிற்சி, யோகா எல்லாமே அதில் கலந்துருக்கு. ரத்தம் நாணம் உள்ள அவ்வளவு ஒரு பயிற்சி, புரண்டு விளையாடுற விளையாட்டு இந்த கபடி மட்டும்தான். தரையில மண் பூமாதேவி கூட விளையாடுற ஒரு விளையாட்டு, அற்புதமான ஒரு வீர விளையாட்டு. அந்த விளையாட்டை நம்ம வந்து கோட்டை விட்டுட்டு இருக்கோமோ, சொல்ல தவறி விட்டோமோ. ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கம் முதல் எல்லாருமே இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முன்னெல்லாம் ஸ்கூல்ல அந்த விளையாட்டு இருந்துட்டு இருந்தது, பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பிடி பீரியட்ல கபடியை மஸ்ட் வச்சிருந்தாங்க. ஒரு நான் படிக்கும் போதுல இருந்தது. ஆனா இப்ப எந்த இடத்துலயும் கபடிங்கிறது கிடையாது. இந்த வெண்ணிலா கபடி குழு டீம் மூலமா நான் சொல்ல தெரிவிக்கிறது அரசாங்கத்துக்கும் சரி எல்லாருக்கும் சரி, கபடி என்கிற விளையாட்டை கண்டிப்பாக ஒரு உடற்பயிற்சி பீரியட்ல வந்து நீங்க கண்டிப்பாக வைக்க வேண்டும். நம்மளுடைய வீர விளையாட்டு இது. இதான் நான் கேட்கிறேன், ஒரு நல்ல விளையாட்டு தைரியமா எடுத்திருக்காங்க. இந்த விளையாட்டு
சேர்ந்துங்கிற ஒரு நல்ல அக்கறையில சொல்றேன். வேற ஒண்ணு யாருமே கோபத்தை இல்லையா நான் சொல்லல. இந்த மாதிரி ஒரு நம்ம பாரம்பரிய விளையாட்டு நம்ம மறந்துடக்கூடாது. இது வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம இளைஞர்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு உடற்பயிற்சி இல்லையா, சந்தோஷமான விளையாட்டு. ஆகவே எல்லாரும் இதுக்காக விளையாடணும், சுவாசம் பண்ணணும் கண்டிப்பா. ஒவ்வொரு டீமை நான் தத்துட்டு இருக்கேன், சென்னை டீமை நான் தத்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த வெண்ணிலா கபடி குழுக்காக இவங்க எப்படி போராடி இருக்காங்களோ நம்மளால முடிஞ்சது. ஒரு பெரிய செலவு இல்லாத விளையாட்டுங்க இது. ஒரு கபடி டீமை சுவாசம் பண்ற பெரிய செலவா, செலவே கிடையாத ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை பார்த்த பிறகாவது நடிகர்களும் சரி, யாரோ நிறுவனங்களும் சரி, டீம் அந்த ஊர்ல உள்ள டீமுக கூட ஸ்பான்சர் பண்ணி அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். கபடி விளையாட்டை மேல் மேல் வளர்க்க வேண்டும். வெண்ணிலா கபடி குழு போல பல கபடி சம்பந்தமான படங்கள் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று சிவசேகரன் அவர்கள் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு. கபடியை வந்து அவ்வளவு அழகாக அற்புதமா எடுத்திருக்கிறாரு. கிரௌடு படம் முழுக்க கிரௌடு இருந்தது. ஊர்ல எப்படி இவ்வளவு கூட்டத்துக்குள்ள வச்சு படம் கபடி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அற்புதமா எடுத்திருக்கிறாரு. நேச்சுரா இருந்தது கபடி. ஆகவே ஒவ்வொருவரும் கபடிங்கிறது நம்ம பாரம்பரிய விளையாட்டு. எப்படி ஜல்லிக்கட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கல்ல, அதோட இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இது நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்லயும் இளைஞர்கள் விளையாட வேண்டிய விளையாட்டு. இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வெனிலா குடிக்கிற ஃபர்ஸ்ட் பார்ல நான் ஆக்சுவலி கிளைமேக்ஸ்ல நான் வெளியே போயிடுவேன். செகண்ட் பார்ல நான் இருப்பேனா எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் இயக்குனர் தான் என்னை கூப்பிட்டு இதுல நடிக்க வச்சாரு. இதுல பெரும் மகிழ்ச்சி என்னன்னா, வெண்ணிலா கடவுளை ஓன் பண்ணும் போது நாங்கள் ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே ப்ராக்டிஸ் இதுலேயும் பண்ணோம். அதில் இருந்த நண்பர்கள் அப்படியே திரும்ப சேர்ந்து வேலை பார்க்குறதுங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது நாங்கள் ரோட்டில் படுத்து போனோம். அப்போ குட்டி மாய் சுந்தர் பாண்டி இப்படிங்கலாம். இப்போ கேரவன் கொடுத்துருந்தாங்க இந்த படங்களில். ஸோ இதில் அதே என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஐ மீன் என்ஜாய்மெண்ட்னா, ஏன்னா கபடி விளாட பெரும் கஷ்டம். ஏன்னா அது நைட்டு சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரையும் கபடி விளாட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ க்ரௌடில் உண்மையிலே கபடி விளாடணும். ஏன்னா கபடி விளாடும் போது நடிக்க முடியாது, நடிக்கலாம். ஆனால் கபடி விளாடும் போது கண்டிப்பாக நம்ம உடல் மொழி ரொம்ப கஷ்டம், ஹெவி ஒர்க்கு. ஸோ வெரி ஹாப்பி. நான் தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரொடியூசருக்கு, மற்ற டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, எல்லாருக்குமே. ஸோ இது வெண்ணிலா கபடிக்கு ஒன்றையும் தாண்டிய ஒரு வெற்றியான படம் அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம். வெண்ணிலா கபடி குழு தம்பி சுசீந்திரன் இயக்கிய படம். அதுக்கு மாதிரி நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். நாங்கள் எல்லாம் நிறைய பேர் மேடைக்கு வந்துட்டோம். தம்பி மாய் சுந்தர் பாண்டி அவங்களாம் மேடைக்கு கூப்பிட்டு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய பாண்டி ஒரு மேடை கிடைக்கும், அவங்களுக்கு எப்படியாவது கிடைக்குது. ஸோ அவங்கள மேடைக்கு கூப்பிடணும். வா சுந்தர், வா பாண்டி, வா. தம்பி மாய சுந்தர், தம்பி பாண்டி, நீண்ட வருடங்களாக வாய்ப்பு தேடி ஒரு ஒரு அலுவலகமாக சென்று இன்னும் விடாமுயற்சியோடு சினிமாவை நாம் ஜெயிப்போம் அப்படின்னு பேர நம்பிக்கையோடு ஒழிச்சு கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தம்பிகள், நான் அவங்க டெய்லி பார்த்து ஒரு மாதிரி உணர்ச்சிப்படுவேன். ஏன்னா ஒரு கடந்த இடத்துலேருந்து ஒரு 20-25 வருஷமாக போராடிட்டே இருக்கானுங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் ஓரம் கிடைக்கும்னு இதில் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பு எனக்கே கிடைச்ச மாதிரி நான் சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருப்பீங்க. வெள்ளியாக அப்படிங்களோ தம்பி சுசீந்தர் நீக்கப்படும் ஒரு நல்ல ஒரு, ஏன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம முழுநீள ஒரு கபடி படம் வெள்ளியாக அப்படிங்களோ அது வந்து பெரிய மாவீர வெற்றி பெற்றுச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுகங்கள் தான் அதிகம். இயக்குனர், ஒளிப்பதிவாளர், மியூசிக் டைரக்டர், அதே மாதிரி நடித்த ஹீரோ எல்லாருமே, அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த மற்ற தம்பி அனைவருமே நிறைய பேருக்கு அந்த படம் ஒரு லைஃப் கொடுத்துச்சு. இப்போது அதன் மூலியமாக இந்த படம் வந்து பார்ட் 2 எடுத்துருக்காங்க. சுசீந்திரன் ஃபேமிலியில் முதல் தலைமுறையாக ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்தவர் வந்து சிவசேரன் சார். எனக்கு அவர் வந்து ஒரு 20 வருஷமாக தெரியும். அவர் சினிமாவுக்கு வந்து ஒரு 25-30 வருஷம் வளரலாம். ஆனால் ரொம்ப சொன்னால் ரொம்ப எதிர்த்து சாத்திரிக்கா கொஞ்சம் கம்மியாக சொல்லிக்கிறேன். ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர். ஆனாலும் இத்தனை வருடங்களாக இந்த சினிமா துறையை விட்டு போகாமல் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு படம் பண்ணுவோம், ஜெயிப்போம் அப்படின்னு பெரு நம்பிக்கையோடு இருந்து இந்த வெண்ணிலா கபடி குழு, அதாவது அவருக்கு வந்து பையன்
சுசீந்திரன் அண்ணமகன் அவர் எடுத்த படத்தையே பார்த்து எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து அவரோட நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா அதுக்கான ஒரு டீம் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா வெள்ளையாக்க பிடிக்கும் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பார்ட் டூ அதை ஒட்டி ஒரு கதை தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலாகவும் நல்ல ஸ்டோரியாகவும் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. நானும் கொஞ்சம் பார்த்தேன், படங்கள் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரல, அதுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா பிஸியாக இருக்கிறேன். நம்ம சூரிய ஆகட்டும், நம்ம கிஷோர் சார் ஆகட்டும், பசுபதிவன் ஆகட்டும், எல்லாமே பிஸியாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஏன்னா தொடர்ந்து அவங்க பிஸியாகவே இருக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் கேமராமேன் கிச்சா கடுமையான உழைப்பாளி. ஏன்னா நான் சூட்டிஸ் பாட்டை பார்த்துருக்கேன். அவ்வளோ சப்போர்ட்டாக இந்த டைரக்டருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணார் சினிமாட்ரஃபர். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரும் சரி. ஏன்னா இங்கே ஸ்டேடியத்தில் வந்து ஒரிஜினலாக போயிருக்க முடியாது, ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணி ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அவ்வளோ அதே மாதிரி படத்துலையும் அவ்வளோ செலவு பண்ணாங்க க்ரௌடு. ஏன்னா வந்து மேட்சுக்கு வந்து அவ்வளோ போய் தேவைப்படும், ஆடியன்ஸும் தேவைப்படும். ரெண்டு ஷோட்ல போனாங்க, ரெண்டு ஷோட்லுக்குமே அதே மாதிரி திரும்ப செட்டு போட்டு ரொம்ப அற்புதமாக எடுத்தாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர். அவங்க வரல, இருந்தாலும் அவரை பற்றி சொல்லியே வேணும். விக்கி முலாயம் சாரோட பையன், உலகம் பூரா சுற்றக்கூடிய ஒரு இசை கலைஞன், இசை தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர். இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான பாடல்கள் கொடுத்துருக்காரு, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி மியூசிக்லேயும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சுருக்க நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரோடைய ஒரு துறை அன்புக்காக நாங்கள் எல்லாருமே நடித்தோம். அதுக்காக பேமெண்ட் வாங்க கிடையாது, பேமெண்ட் தான் நடித்தோம். ஏன்னா வந்து சில நேரம் சினிமாவில் நம்ம பார்த்தீங்கன்னா நட்பு இருக்கும், நட்பை பயன்படுத்துவாங்க, தப்பு கிடையாது. சில விஷயம் பயன் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும். இங்கே ஆனால் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே எல்லாருமே அவர் மீது அனுபவிச்சிருக்கோம், நட்பு வச்சுருக்கோம். இருந்தாலும் எல்லாத்துக்கும் சரியான டேட்ஸும் அனைத்து வசதிகளும் சரியான பேமெண்ட் ஊதியமும் கொடுத்து எங்களை ரொம்ப அன்போடு ரொம்ப கேராக பார்த்துக்கிட்டார் டைரக்டர். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து இப்போ வந்து அவர் வந்து இப்போ படம் இயக்குவார். இவ்வளோ காலம் அவர் வந்து காத்திருந்து இந்த படத்தை இயக்கினாலும் கூட இந்த படம் மூலியமாக தொடர்ந்து அடுத்த படங்கள் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டக்குன்னு. அந்த மாதிரி தொடர்ந்து பல படங்கள் பண்ணுவார், அனைத்தும் மாபெரும் வெற்றி பெறும். அதே மாதிரி இந்த படத்தை தயாரிச்சுக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு பெரு நம்பிக்கையோடு ராசர் சட்ட அந்த பொறுப்பு கொடுத்து படம் ஆரம்பிச்சு ஒன் இயருமா சார், ஒன் இயர் காத்திருந்து இந்த படம் வர வெயிட் பண்ணுவாங்க. இந்த மேடை வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஒரு குடும்ப மேடை மாதிரி, சாராகட்டும் சுசி ஆகட்டும் அதுமாதிரி பண்ணியிருந்தேன். எல்லாருமே எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி. ஏன்னா நான் வந்து ஒரு உதவியளிப்பாளர் இருந்த காலகட்டத்தில் இருந்தே எனக்கு சாரா தெரியும். அப்போது அவர் படம் மட்டமாக இருந்துச்சு, அதுக்கு என்னையும் வந்து கேமராமேன் போட்டார். அப்போ நான் வந்து ஒரு உதவியளிப்பாளர் தான், என்னையும் நம்பி எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. சில காரணங்கள் அது நடக்கலை. ஸோ அந்த மாதிரி அப்போ இருந்தே ஒரு ட்ராவல் இருக்குது. மிக திறமையான ஒரு இயக்குனர், கண்டிப்பாக தமிழ் திரையுலகத்துக்கு வந்து ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு. ஏன்னா நிறைய உதவி இயக்குநர்கள் இணைய இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா போராடிக்கே இருக்காங்க. நிறையா கம்யூனிக்காக சொல்கிறது, ஆர்டிஸ்ட்டுக்காக சொல்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம். ஏன்னா காலங்கள் தாமதமானாலும் சினிமாவை மட்டும் நம்பி இருந்தோம்னா கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் சினிமா நம்மளை வந்து கைவிடவே விடாது, சினிமா தான் என்னை கைவிட மாட்டார். அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. நாங்களும் அப்படித்தான் காத்திருந்து 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 நல்ல வாய்ப்புகள் வரும்போது வெற்றி போகிறோம். அதே மாதிரி வயது கிடையாது, சின்சியராக சினிமாவுக்கு மட்டுமே நம்ம உண்மையாக இருந்து சினிமாவை நேசிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக சினிமா தாய் நம்மளை கைவிடவே மாட்டார். அனைவருக்கும் நன்றி.